எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவுல விளக்குமாறு பற்றி பார்க்க போறோம், அதாவது ப்ரூம் ஸ்டிக் பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். விளக்குமாறுக்கு ஒரு பதிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூவர்ஸில் சிலர் விளக்குமாறு எந்த டைரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளக்குமாறுக்கு பதிவா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். விளக்குமாறை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருடன் தொடர்புடையது விளக்குமார். என்ன இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் விளக்குமாரெல்லாம் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் அப்படியே ஏனோதானோன்னு போட்டு வச்சுருவோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். நீங்கள் என்னடான்னா, நமக்கு செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை. இந்த விளக்குமாறுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, பல உண்மைகள் இருக்குது. பொதுவாகவே நம்ம விளக்குமாறு வீடு சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோம்ல. இப்போது உங்களுக்கு லாஜிக் படி புரிஞ்சிருக்கும், செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் குடிகொள்வார்? அமைதியாக இருக்கின்ற இடத்துல, அப்புறம் சுத்தமாக இருக்கின்ற இடத்துல எல்லாம் குடிகொள்வார் இல்லையா? அப்படி நம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தப்படுத்தணுன்னா நம்ம கையால் எத்தனை தூரம் வரைக்கும் பெருக்கிட்டு இருப்போம்? இல்லை துணியால் தள்ள முடியுமா? அங்கங்கே பார்த்திங்கன்னா தூசு தும்பையாக இருக்கும். அதையெல்லாம் சுத்தமாக சுத்தப்படுத்தணுன்னா விளக்குமாறை பயன்படுத்தி தான் சுத்தப்படுத்த முடியும் இல்லையா? அதனால் விளக்குமாறால் மட்டுமே சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்கின்ற காரணத்தினால மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள்களில் விளக்குமாறும் ஒன்றாகி போயிருச்சு. எப்படி மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, இன்னும் பிற பொருள்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள்களாக இருக்கோ, அதே போல தாயாருக்கு பிடித்தது இந்த விளக்குமார். இந்த விளக்குமாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இல்லத்தில் சரிவர அதை பயன்படுத்தி சரியான இடத்துல வச்சோமேயானால் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் படிப்படியாக குறையும். இது நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒருத்தரோட வீட்டுக்கு, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், விளக்குமாறை எங்கே தேடினாலும் கண்ணில் படாது. எங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்குமார் பகல் நேரங்களில் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. எப்படி நம்ம வீட்டில் பணத்தை வந்து மறைத்து வைப்போம் இல்லையா? பணத்தை ஏனோதானோன்னு அப்படியே எல்லார் பார்வைப்படுற மாதிரி வச்சுருப்போமா என்ன? மறைத்து லாக்கரில், பீரோவில், இல்லை எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்போம்ல. அதுபோல் அது நிறையா பணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பணமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதற்கு உரிய இடத்துல வைப்போம். எல்லார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நினைப்போம் பணத்தை வைக்கும் பொழுது. அதே போல தான் விளக்குமாறை வைக்கும் பொழுது யார் கண்ணிலும் படாதவாறு வைக்க வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வாஸ்து சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பகல் பொழுதில் பிறர் கண் படும்படி நம்ம விளக்குமாறு வீட்டிலே வைக்கக்கூடாது அப்படின்னா எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலெல்லாம் வீடுன்றது இந்த ஒரு தெருவிலிருந்து ஆரம்பித்து மறு தெருவில் வரைக்கும் போய் முடியும். அதாவது முன் வாசல் ஒன்று இருக்கும், பின் வாசல் ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆனால் பின்னாடி வாஸ்து பார்த்து ஜன்னல் வைப்பாங்க. நம்ம முன்கதவு மெயின் டோர் இருக்கு இல்லையா, அது சின்ன ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, முன் வாசல் கதவு மெயின் டோர் வச்சுக்கிட்டு அதற்கு நேராக ஜன்னல் வைப்பது வழக்கமாக இருக்குது. அது வைக்கலைன்னா தவறா குற்றமானு சொல்லிட்டு பதட்டப்படாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் கொல்லப்புற கதவு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, அதற்கு நிகராக இந்த காலத்தில் கொல்ல பக்கத்தில், அதாவது நம்ம மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் நேராக பார்த்திங்கன்னா ஜன்னல் வைப்பாங்க. சரி, இப்போது அந்த காலத்தில் கொல்லப்புற கதவு இருக்கு இல்லையா, அந்த கொல்லப்புற கதவுக்கு பக்கத்தில் மறைத்து இந்த விளக்குமாறை வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோமேயானால், மெயின் டோர் அதாவது முன் வாசல் கதவின் வழியாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க.
பின் வாசல் கதவுல யாரு இருப்பாங்க, யார் போவாங்க? ஆ லக்ஷ்மி, ஜேஷ்ட லக்ஷ்மி, இன்னும் சொல்லணும்னா மூதேவின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்றது விரும்புறது கிடையாது. அவருக்குன்னு ஒரு நல்ல, அதாவது நல்ல பெயர்கள் இருக்கும் பொழுது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லது இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துங்க, ஏன் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு. அதாவது அவர் பொத்தாம் பொதுவாக சொன்னது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அதனால் ஜேஷ்ட லக்ஷ்மி, ஆ லக்ஷ்மி அப்படின்ற நல்ல பெயர்கள் இருக்கும் பொழுது அந்த பெயரை பயன்படுத்த வேண்டாமே தான் நான் வந்து தவிர்ப்பேன். பொதுவாகவே பாசிட்டிவ், நான் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் பார்க்கக்கூடியவன் தெரியும். நெகட்டிவாக பேசுகிறது எனக்கு பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் நான் அதை பயன்படுத்தலை. இன்னிலிருந்து நீங்களும் அப்படியே பயன்படுத்துங்க, ஜேஷ்ட லக்ஷ்மி இல்லாட்டி ஆ லக்ஷ்மி. சரி, அந்த ஜேஷ்ட லக்ஷ்மி கொல்லைப்புற கதவு வழியாக வெளியே போகக்கூடியவர்கள், ஜேஷ்ட லக்ஷ்மிக்கு உரியது இந்த விளக்குமாறு. இந்த இப்போ நினைப்பீங்க நீங்கள், சரி ஜேஷ்ட லக்ஷ்மிக்கு உரிய விளக்குமாறை நம்ம வந்து ஏனோ தானோன் தான் போடணும், அதுக்கு அவ்வளோ இப்போ முக்கியத்துவம் தரணுன்றது அவசியம் இல்லையே, நமக்கு தேவையில்லையே அவங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது தவறான கருத்து. மகாலட்சுமி தாயாருக்கு பின்னாடி ஜேஷ்ட லக்ஷ்மி இருக்காங்க, அது நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் மகாலட்சுமி தாயாரை தான் வணங்கிக்கிட்டு வர்றோம் இல்லையா. முன்பக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, அவருக்கு பின்பக்கமே ஜேஷ்ட லக்ஷ்மி இருப்பாங்க, இருவரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் போன உடனேயே ஜேஷ்ட லக்ஷ்மி முன்னாடி வந்துடுவாங்க. சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக எந்த இடத்துலையும் குடிகொள்ள மாட்டாங்க, தங்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த தாயாரை நிரந்தரமாக தங்குவதை தங்க வைக்கணும்னா சில விஷயங்கள் செய்யணும். அதுதான் அமைதியாக இருக்கணும், வீட்டில் பெண்களை மதிக்கணும், அப்புறம் வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை சுத்தமாக, நம் வீட்டை எல்லாம் சுத்தமாக வைத்திருக்கணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இதற்குன்னு நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். ஜேஷ்ட லக்ஷ்மியையும் நாம் வந்து விரும்பணும், அவரையும் மதிக்கணும்னு புரியுது இல்லையா. இன்னும் சொல்ல போனால் இந்த லோகத்தை காக்கக்கூடிய தேவி உமாதேவி, பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க பல சக்தி வடிவங்களாக எடுத்திருக்காங்க. அதில் ஒரு வடிவம் சீத்தலாதேவி வடிவம். அந்த சீத்தலாதேவி வடிவத்தை நீங்கள் பாருங்கள், அவங்க கூகுளுக்கு போயிட்டு சீத்தலாதேவி அப்படின்னு, காடஸ் சீத்தலாதேவி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அந்த அம்பாளின் உருவம் வரும் உங்களுக்கு. அந்த தாயார் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கையில் விளக்குமாறு வச்சுருப்பாங்க. ஒரு வணக்கத்திற்குரிய, நாம் வணங்குகின்ற தாய் கையில் விளக்குமாறு வச்சுருக்காங்கன்னா சும்மா வச்சுருவாங்களா? அவங்களே உணர்த்தியிருக்காங்க, விளக்குமாறு என்பது சாதாரண பொருள் கிடையாது, அதை அவமதிக்காதீர்கள், அதை நான் கையில் வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை வைத்துதான் நம் சுற்றுப்புற சூழலை, நம் இல்லத்தை தூய்மையாக வைக்க முடியும். தூய்மையாக இருக்கின்ற இடத்திலே தான் தேவியர்களாகிய நாங்கள் குடிகொள்வோம்னு சொல்லிட்டு அவங்க கையில் பிடித்து உணர்த்தியிருக்கிறார்கள், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை விளக்குமாற்றை பற்றி நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பதிவு கொஞ்சம் நீளமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த விளக்குமாற பகல் பொழுதுல நம்ம மறைவிடங்களில் வைக்கணும் அப்படின்னா, கொல்லைப்புற கதவு இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போயிட்டு அதற்குன்னு ஒரு இடம் வைத்து வச்சுக்கோங்க. சரி, எங்களுக்கு கொல்லைப்புற கதவு கிடையாது, அவ்வளோ பெரிய வீடும் கிடையாது, சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெட்ரூமே இல்லை, ஒரு ஹாலில் தான் நாங்கள், சின்ன ஹால், அதில் தான் நாங்கள் எல்லாமே பிரித்து பிரித்து இருக்கிறோம். எங்கே தான் வைக்கிறது, வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே அங்கே தான் உட்காருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராண்டான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வைக்கலாம். இல்லைன்னா யார் கண்ணும் படாத இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சன், கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். அதே சமயத்தில் இந்த விளக்கு மாற்றை இரவு நேரங்களில் வீட்டுக்கு மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதற்கு பக்கத்தில் வச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். வாஸ்து சாஸ்திரம் அதுதான் சொல்லுது, இரவு நேரங்களில் நாம் பகலில் பயன்படுத்துகின்ற விளக்குமாறை கொண்டு போயிட்டு, மெயின் டோர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு வரப்போக வாசல் கதவு இருக்கும் இல்லையா, அந்த வாசல் கதவுக்கு முன்னாடி வச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்சக்திகள்,
தீய சக்திகள் இரவில் வெளியில் உலவிக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் ஆவிகளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதனால் எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது. நமக்காக யாராவது ஏவல் பில்லி சூன்யம் செய்தார்களேயானால் அந்த விளக்கு மாற்றை பார்த்த உடனேயே அது வந்து திரும்பி போயிடும். அது பார்த்தீங்கன்னா விளக்கு மாறு வந்து ஒரு தெய்வத்திற்குரிய பொருள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மாறுடைய தன்மையே அப்படித்தான். அதனால தான் வந்து தீய சக்திகள் உள்ள வராதுன்றதுக்காக இந்த விளக்கு மாறை வந்து வெளி வாசல்ல இரவு நேரங்களில் வச்சிடணும்னு சொல்லுவாங்க. காலையில் மறுபடியும் எடுத்துட்டு நம்ம உள்ளே கொண்டு போயிடணும், பெருக்கிட்டு கொண்டு போய் மறைவிடத்தில் வச்சிடணும். சரி, இந்த விளக்கு மாறை வச்சா தீய சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இதற்கு உதாரணமாக பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். யாராவது வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தா, இல்லை சின்ன குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டி அதில் தூங்க போட்டிருந்தாங்கன்னா, இல்லை வயது முதிர்ந்தவர்கள் முடியாதவங்க நோய்வாய்ப்பட்டவங்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு மாற்றை அவர்கள் பக்கத்தில் போட்டுருவாங்க. சின்ன குழந்தையெல்லாம் தொட்டில் கட்டி தூங்க வைக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா தொட்டில் கட்டி இருந்தாங்கன்னா அந்த தொட்டிலுக்கு கீழே விளக்கு மாறு படுக்க போட்டுருவாங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக படுத்து கிடக்கிறாங்கன்னா, இல்லை வயதானவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு பக்கத்தில் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு மாற்றை படுக்க போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த துர்சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் இந்த குழந்தைகளை நோய்வாய்ப்பட்டவர்களை அப்புறம் வயதானவர்களை மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து இம்சைப்படுத்தும். அவர்களுக்கெல்லாம் இது சொல்ல தெரியாது. ஏன்னா அவர்களால் இந்த ஆக்டிவாக நம்மளை மாதிரி வந்து சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது, அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்காது. அதனால் துர்சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் இவர்களை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து அனுபவிக்கிறோம். அது அனுபவம்னு வரும்பொழுது தான் தெரியும். அதனால் அதில் அவ்வளோ போக வேண்டாம், நம்ம அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். எப்போவுமே நம்ம தைரியமாக இருந்தால் எதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ணாதுன்னு நான் சொல்லிட்டு வரேன். தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அதிகம் தாக்கும் தீய சக்திகள் எல்லாம். காரணம், அவர்களால் எதிர்க்க முடியாது, மனதளவும் உடலளவும் தெம்பு இருக்காதுன்ற காரணத்துக்காக பார்த்திங்கன்னா கனவுகளில் வந்து பயமுறுத்துறது, இல்லை வந்து குழந்தைங்கள பார்த்திங்கன்னா வீல் வீல்னு அழுவும் நடுராத்திரியில். அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியுமா ஏன் அழுகுதுன்னே தெரியாமல் நம்ம வயிற்ற தொட்டு பார்ப்போம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், ஒன்றுமே இல்லைம்பாங்க, கெட்ட கனவு பார்த்துருக்கோம், இல்லாட்டி ஏதாவது வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அப்படி பயமில்லாமல் அவர்கள் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா விளக்கு மாற இப்போவும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வயசானவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு சின்ன குழந்தைகள் தொட்டில் போட்டாலும் சரி, இல்லை அந்த குழந்தைகள் கட்டில் படுத்திருந்தாலும் விளக்கு மாற நீங்கள் வந்து படுக்க போட்டுருங்க. விளக்கு மாற எப்போவுமே நிறுத்தி வைக்கக்கூடாது. ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு மாறை இப்படி, அதாவது நம்ம கைப்பிடி பிடிச்சு பெருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இப்படித்தான் அதை அந்த இடத்த கீழே தரையில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா விரிஞ்சிருக்கக்கூடிய பகுதி பெருக்கிற பகுதியை வந்து அங்கே சாய்ச்சி வச்சுருப்பாங்க, செவுத்தோரமாக சாய்ச்சி வச்சுருப்பாங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அப்படி இல்லை, நான் சில இடங்களில் அந்த விளக்கு மாற்ற இப்படி வச்சுருப்பாங்க, தலைகீழ அந்த நம்ம பெருக்கிற பகுதி வந்து மேலே வந்து சாய்ச்சி வைப்பாங்க, கீழே வந்து அந்த தூசு தும்பெல்லாம் அள்ளக்கூடிய அந்த பெருக்கிற பகுதியை வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். அந்த இப்படி சாய்ச்சி வைக்கிறதுனால அந்த விளக்கு மாறு அப்படியே வளைஞ்சு போயிடும், பெருக்கருக்கு வசதியாக இருக்காதுன்னு கூட சிந்திக்கிறது கிடையாது. நிறைய பேர் இப்படி பார்த்துருக்கேன் நான். எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய உதவியாளர்கள்கிட்டயே விளக்கு மாறு வைக்க தெரியாது, பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன், சாய்ச்சி இப்படி வைக்காதீங்க, நிறுத்தி வைக்காதீங்க, தலைகீழாகவும் நிறுத்தி வைக்காதீங்க, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட திரும்ப திரும்ப அதே தப்பு நிறைய பேர் செய்வாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அப்படி நிறுத்தி தலைகீழாக நிறுத்தியும் வைக்கக்கூடாது, நேராகவும் நிறுத்தி விளக்கு மாற்றை வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வைத்தோமையானால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை தீரவே தீராது என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்பார்ட்டன்ட்ன்றது பல் நம்ம எந்த இடத்திற்கு அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுறோமோ அதற்கேற்ற மாதிரி அதற்கு அர்த்தம் கொடுக்கும். இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்களுக்கு பெரும்பாலும் சொல்லுவாங்க, அவருக்கு குழந்தை பெறக்கூடிய
கொடுக்கக்கூடிய தகுதி கிடையாது, அவர் இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க. சரி, விளக்கு மாற்றை எப்படித்தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா படுக்க போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் நம்ம சகோதரிகள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்கள்ல எந்த டைரக்ஷனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சவுத் வெஸ்ட் கார்னர். இப்போது சவுத், இதுதான் சவுத் வால்னு வச்சுக்கோங்க, இது வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்படி படுக்க போடணும். நம்ம இந்த பக்கம் நம்ம பிடிச்சு பெருக்கிறோம் இல்லையா, அதுக்கு தலைப்பகுதின்னு சொல்லலாம். தலைப்பகுதி இங்கே இருந்துட்டு அதனுடைய வால் பகுதி இந்த பக்கம் இருக்கலாம், இல்லாட்டி இங்கே தலை இருந்து அங்கே வால் இருக்கலாம். இப்படி சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம விளக்கு மாற்றை படுக்க போடணும். பொதுவாகவே நம்முடைய வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர் மிக பிரதானமாக பேசப்படும். அந்த இடத்துல தான் பீரோ வைக்கணும்னு சொல்கிறோம், அந்த இடத்துல தான் தம்பதியர் அதாவது வீட்டு தலைவன் தலைவியினுடைய பெட்ரூம் இருக்கணும்னு சொல்கிறோம், அந்த இடத்துல நம்ம தலை வச்சு படுக்கணும்னு சொல்கிறோம், அதாவது சவுத்தில் தலை வச்சு படுக்கணும்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் விளக்குமாறு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, பணம் வைக்கிறதும் அங்கே வைக்கிறோம், விளக்குமாறும் அங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள்களில் இந்த விளக்குமாறும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. நம்ம விளக்குமாறு என்ன அப்படியே தூசும் தும்பையுமா அழுக்காக கொண்டு போய் வைக்க போகிறோமா? கிடையாது. அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் பீரோவுக்கு கீழே போடலாம், இல்லாட்டி அந்த பீரோவுக்கு தள்ளிட்டு அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் போட்டு வைக்கலாம். கொல்லப்புறம் இருந்ததுன்னா கொல்லப்புறத்தில் சவுத் வெஸ்ட் கார்னரில் போடலாம். அப்படி இல்லைன்னா வராண்டாவில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். சின்ன வீடாக இருந்தால் கூட எல்லாருக்குமே வராண்டான்னு ஒன்று இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். அதனால் சவுத் வெஸ்ட் அதில் வராண்டாவில் எந்த கார்னரோ அதை பார்த்து நீங்கள் போட்டு வச்சுருங்க, படுக்க போட்டுருங்க. இதை முக்கியமாக வைக்கக்கூடாத இடம்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால், அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா. பொதுவாகவே டைனிங் ஹால் இருந்தால் சரி, இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ டைனிங் ஹால் தனியாக கிடையாது. இப்போ பொத்தம் பொதுவாக நம்ம சொல்லணும்னா சாப்பிடக்கூடிய இடங்களில் இந்த விளக்குமாறு வைப்பதை தவிர்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிச்சனில் வைக்கலான்னு, அதை கூட நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா அங்கே நம்ம சமைப்போம் இல்லையா, எல்லாருமே விளக்குமாறு சுத்தமாக வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விளக்குமாறு புதுசாக அன்னைக்கு தான் வாங்கின மாதிரி வைப்பாங்க, அந்த விளக்குமாறை பெருக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அங்கேயே தட்டிடுவாங்க, வெளியிலேயே தட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய முடி தூசு தும்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது ஒரு கவரில் போட்டு வைப்பாங்க. அதில் தண்ணி கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெருக்கிற பகுதியில் ஒரு கவர் கூட போட்டு வைப்பாங்க. அப்படி வச்சா பரவாயில்ல, ஆனால் நிறைய பேர் வந்து சுத்தபத்தமாக வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கிச்சனில் வைக்கிறது கூட தவிர்த்துருங்க. அதே போல் டைனிங் ஹாலில் கூட வைக்கக்கூடாது. சாப்பிட்ற இடங்களில் இந்த விளக்குமாறு வேண்டாம், வராண்டா இல்லாட்டி தனியாக அதற்குன்னு ஒரு பகுதி மறைவிடமாக பார்த்து வச்சுருங்க. இதை கேட்ட பின்னாடி, மேடம் நான் இங்கே வைக்கவா அங்கே வைக்கவா, நான் பீரோக்கு பின்னாடி வைக்கலாமா கபோர்டுக்கு பின்னாடி வைக்கலாமா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா, மறைவிடம்னு சொல்லிட்டேன், சவுத் வெஸ்ட் கார்னர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி இல்லையா, நீங்கள் எங்கே வச்சாலும் படுக்க போடுங்க. பீரோக்கு பின்னாடி வைக்கலாம், கபோர்டுக்கு பின்னாடி வைக்கலாம், மறைவிடமாக வைங்க. இரவு நேரங்களில் தான் வீட்டு வாசலுக்கு வெளியில் வைக்கலாம், அதையும் நம்ம படுக்கத்தான் போடணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. சரி, நான் இத்தனை நாள் அப்படி செய்யலையே ஏதாவது ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஆகாது. தெரியாமல் செய்த குற்றத்திற்கு எப்போவுமே தண்டனை கிடையாது. நம்ம இதை பார்த்து தெரிஞ்ச பின்னாடி இது ஒரு மூட நம்பிக்கை, நாங்கள்லாம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை நாள் செய்யலை, எனக்கு ஏதாவது பாவம் வந்து சேருமோ தெய்வ குத்தம் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வராது. இனிமே நீங்கள் வந்து எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பதிவில் விளக்கு மாற்றை பற்றி இத்தனை விஷயங்கள் சொன்னேன்ல, இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் பார்ட் டூவாக கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். இத்தனை பதிவு என்னன்னு பார்க்குறவங்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போயிருங்க. viha.online பற்றி முழுக்க எங்களுக்கு டீட்டெயில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிருங்க. புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு viha.online என்னன்னு முதல் சொல்லிடுறேன். எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூகுளுக்கு போங்க, www.vihaviha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா தம்ப்நெயிலையும் இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இருக்கும், கீழே பாருங்கள் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் எல்லாமே, சோப் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். பூஜை பொருள்கள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, வாங்கி பூஜை செஞ்சவங்க கோமதி சக்கரம்லாம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது, புதிதாக புடவைகள் நிறைய பதிவேற்றம் செஞ்சுருக்கேன்.
இப்போ விஹா டாட் ஆன்லைன் வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்கள் கடையே திறக்க போகிறோம், கூடிய சீக்கிரத்தில் திறக்க போகிறோம். அதற்கான அறிவிப்பு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நேரில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் விஹா கடைக்கே வந்து பொருள்கள் நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கிக்கலாம். அதற்கான வேலைகள் போயிட்டுருக்கிறனால தான் இப்போ விஹா டாட் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் பற்றி யாராவது டீட்டெயில்ஸ் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் அந்த பணிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் முன்ன பின்ன பதில் வர்றதுக்கு தாமதமாச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா செய்யணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கட்டாயம் செய்வேன். எங்கள் ஊருக்கெல்லாம் நீங்கள் கடை தரங்க அப்படின்னு கேட்குறீங்க, கட்டாயம். அது இறைவனுடைய கையில் இருக்க அவருடைய செயல்தான். இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தானே எல்லாமே நடக்கும். நான் என்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை அவர் எப்படி கொடுக்குறாருன்னு அவர் கையில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க எப்படின்னு பார்க்கலாம். எங்களுடைய பொருள்கள் உங்கள் ஊரில் எந்த கடையிலையும் நாங்கள் கொடுத்து வைக்கல, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம், நிறைய பேர் என்னுடைய பொருள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் திருப்தி இல்லாமல் இது என்ன அனிதா மேடம் பொருள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. அது என்னுடைய பொருள் கிடையாது. இன்னொன்று, நாங்கள் ஃபோன் மூலமாக ஆர்டர் எடுத்துக்கிறோங்க, நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறோம், அனிதா மேடம் பொருள்கள் தான் அப்படின்னு சொல்லி யாராவது ஏமாத்துனாங்கன்னா அதுக்கும் ஏமாறாதீங்க. இதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா நீங்கள்லாம் ஏமாறக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தினால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கோங்க. சிஓடி கேட்குறீங்க, கட்டாயம் சிஓடி கிடையாது. அதை தெள்ள தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன். அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய தெரிந்தவர்கள் மூலமாக எப்படியாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியா? சரி, இப்போது இந்த பதிவை விளக்குமாறை பற்றி சொல்லிட்டேன்ல, நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க கேட்டால் சொல்கிறீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோளறு பதிகமெல்லாம் எத்தனை நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறீங்கள. நான் இப்போ வந்து கொஞ்சம் வேலை பழு காரணமாக அதெல்லாம் அற்புதமான டாபிக். கோளறு பதிகமெல்லாம் ரொம்ப அற்புதமாக டாபிக் அது. அதெல்லாம் வந்து ரசிச்சு ருசிச்சு சொல்லணும். அதனால தான் கொஞ்சம் அப்படியே நிலுவையில் வச்சிருக்கேன். சத்யநாராயணர் பூஜை, அது நான் வந்து உங்களுக்கு செய்முறை விளக்கமே செய்து காமிக்கணும் இல்லையா. அதற்கு இப்போ இடம் கிடையாது. உண்மையில் சொல்லணும்னா என்னுடைய பூஜை அறை பக்கமும் எல்லா பொருள்களும் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறனால எதுவுமே ப்ராக்டிக்கலாக டெமோ செய்து காமிக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துருங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பதிவுகள் எல்லாம் கொடுக்குறேன். ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு வரேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ தேவையில்லை. இது சுலபமாக சொல்லக்கூடிய சப்ஜெக்ட், ரசித்து சொல்லக்கூடிய இறைவு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு நான் தர்றேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.